சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும், ஒப்புதல் அளிக்காதது ஏன்கிறது சம்பந்தமா ஆளுநர் மாளிகைதான் விளக்கம் கொடுக்கணும்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. இது மூலமா சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்க ஒப்புதல் கோப்பில் ஆளுநர் கையெழுத்திடாததுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கறத அண்ணாமலை தன்னுடைய பேட்டி மூலமா உணர்த்தியிருக்காரு. சங்கரையாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக போராடியவர்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. சென்னை விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்திச்சு அண்ணாமலை பேசியிருக்காரு. சங்கரையாவோட வேற யாருக்கெல்லாம் டாக்டர் பட்டம் வழங்க பரிந்துரைச்சு பட்டியல் அனுப்பப்பட்டது அப்படிங்கிற விவரம் தனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில தமிழ்நாட்டுல இன்றும் சாதிய வன்கொடுமைகள் நிகழறது தமக்கு அதிர்ச்சி அளிக்கிறதாவும் சாதிய வன்கொடுமைகள்ல ஈடுபட்டவங்களுக்கு கடும் தண்டனை வழங்கணும்னு பேசியிருக்காரு. சங்கரையாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படும்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஜூலை மாதம் ஒரு அறிக்கை வாயிலா தெரிவிச்சிருந்தாரு. அதுபடி சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கு அனுமதி வழங்க கோரி ஆளுநருக்கும் அனுப்பி வச்சிருந்தது. ஆனா ஆளுநர் ரவி அதுக்கு ஒப்புதல் தராம இழுத்தடிச்சது தமிழக அரசியல் களத்துல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. ஆளுநருடைய இந்த முடிவை பாஜகவே ரசிக்கல அப்படிங்கறது தான் அண்ணாமலை சூசகமா தன்னுடைய பேட்டி மூலமா தெரிவிச்சிருக்காரு. சுதந்திர போராட்ட வீரரும் முதுபெரும் அரசியல் தலைவருமான சங்கரையா நூறாண்டுகளை கடந்து வாழக்கூடிய வரலாறா திகழறாரு. சங்கரையாவை ஆளுநர் அவமதிப்பு செஞ்சிட்டதா விமர்சனங்கள் வீசப்படுற இந்த நிலையிலதான் ஆளுநர் முடிவுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லைங்கிறத அண்ணாமலை தன்னுடைய பேட்டி மூலமா உணர்த்தியிருக்காரு.